ஒரு பெண்ணு அவல நிலையில காணப்படுகிறா, மிகவும் வேதனையான நிலையில காணப்படுகிறா. வியாதி ஒரு வருடம் இல்ல, இரண்டு வருடம் இல்ல, 12 வருடமா வியாதி. அல்லேலூயா, அல்லேலூயா. 12 இயர்ஸ். வேதம் சொல்லுது, முதலாவது அவள் டாக்டர்களால் மிகவும் வருத்தப்படுத்தப்பட்டு, என்ன ஒரு டாக்டரை பார்க்குறா குணமாகலை, இவள் தொடர்ச்சியாக வந்திருந்தா நம்ம பேர் கெட்டு போகும், இந்த டாக்டர்கிட்ட போயும் சரியாகலைன்னு ஊரெல்லாம் தெரிஞ்சிடும், அதனால் நீ வேறு டாக்டர்கிட்ட போமா. இப்படியே டாக்டருங்கிட்ட பார்த்து 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 டாக்டர்களால் மிகவும் வருத்தப்பட்டு டாக்டர்களும் கைவிட்டுட்டாங்க. இரண்டாவது, இருந்த பணமெல்லாம் தீர்ந்து போச்சு. மூன்றாவது, வியாதி கொஞ்சம் கூட தீர்ந்த பணம் இல்லை. அதாவது சொல்ல போனால் நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலை. தேவ பிள்ளைகளை நன்றாக கவனிங்க, உன் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்த சூழ்நிலை இருந்தாலும் இயேசு நடந்து போய் கொண்டு இருக்கிறார் என்றதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, 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 சொல்லுங்க. இதுதான் சுச்சுவேஷன் இங்கே நடக்கிறது. பின்பு என்னன்னா, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்படுத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழிந்தும் சற்றாகிலும் குணமாக்கப்படாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது அவ வாழ்க்கையில கொஞ்சம் கூட சுகம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, எல்லாமே போச்சு. நடுத்தருவில் வருகிற ஒரு நிலை, மரணத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில தான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, யார் இந்த இயேசு? இரக்கமுள்ளவர். யார் இந்த இயேசு? அவர் சொன்னால் அப்படி நடக்கும். யார் இந்த இயேசு? ஒரு குருடன் கத்தினான், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று, உடனே நின்று அவனை சுகமாக்கினார். யார் இந்த இயேசு? கானானிய ஸ்திரியுடைய அந்த விசுவாசத்தை பார்த்து மகளை குணமாக்கினார். யார் இந்த இயேசு? மரித்து 4 நாளான லாசரை உயிரோடு கூட எழுப்பினவர். யார் இந்த இயேசு? 900 விதவையின் மகனை, மரிச்சு போனவனை தொட்டு குணமாக்கினவர், எழுப்பினவர். யார் இந்த இயேசு? தண்ணீர் மேல நடந்தவர். யார் இந்த இயேசு? காற்றையும் கடலையும் அதட்டினவர். யார் இந்த இயேசு? தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினவர். யார் இந்த இயேசு? உடைக்கப்பட்டு நெருக்கப்பட்டு அவமானப்படுகிறவர்கள் பக்கத்துல நிற்கிறவர். யார் இந்த இயேசு? மனதுருக்கம் உள்ளவர். யார் இந்த இயேசு? படைத்தவர். புரிந்து கொண்டார். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, அல்லேலூயா. இயேசுவை குறித்து நம்ம தெளிவாக கேள்விப்படணும். ஆமீன். இயேசுவை குறித்து ஒரு புரிதல் நமக்கு தெளிவாக இருக்கணும். என்ன இருக்கணும்னா, அந்த இயேசு என் புருஷன் கைவிட்டாலும், பிள்ளைங்க கைவிட்டாலும், நண்பர்கள் கைவிட்டாலும், வேலை போனாலும், வியாபாரத்தில் நஷ்டம் வந்தாலும், எனக்கே வியாதி வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணனா, ஆண்டவர் அந்த பக்கம் போனதுமே இயேசுவை குறித்து என்ன பண்ணுற, கேள்விப்படுகிறாள். என்ன கேள்விப்பட்டிருப்பா? என்ன ரொம்ப சனக்கூட்டாங்க போகுது, என்ன சொல்லியிருப்பாங்க? தூரத்துலேருந்து நீ பேசு, என்ன விஷயம், என்னப்பாங்க நிறைய சனக்கூட்டம் போகிறாங்க, இயேசு அந்த வழியாக போகிறாரா? யார் அந்த இயேசு? அல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். ஏதாச்சும் ஒன்று சொல்லு பார்க்கலாம். குஷ்ட ரோகியை உடனே அவர் தொட்டார், அந்த குஷ்ட ரோகம் நீங்கி போனது. இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறேன். அல்லேலூயா. நீ எவ்வளோதான் இயேசு குறித்து கேள்விப்பட்டாலும் இப்படி கை தட்டிட்டு உக்காந்துடுற. இயேசு குறித்து கேள்விப்பட்டால் விசுவாசம் கிரியை செய்யணும். அல்லேலூயா. விசுவாசம் எழும வேணும், விசுவாசம் ஒர்க் பண்ணணும். இவளுக்கு வேலை செஞ்சிச்சு பாருங்க. ஓஹோ, குஸ்துரோகி இவர் தொட்டு சுகமாக்கினாரா? இப்பொழுது அவருடைய விசுவாசம், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடறேன், நான் குணமாகுவேன். அல்லேலூயா. அதுதான் சார் விசுவாசம். அப்ப இவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, நான் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடப்போறேன். எப்படி அந்த விசுவாசம் வந்துச்சு? கேள்விப்பட்டிருப்பாய், இயேசு ஒரு குஸ்துரோகியை தொட்டாரு, தொட்டதுமே குஸ்துரோகம் உடனே நீங்கி போச்சு. இவன் நினைக்கிறா, இயேசு என்னை தொடுகிறது வேண்டாம், நான் அவரை தொடுகிறேன். அதுதான் என் விசுவாசம். அவர் என்னை தொட்டாலும் அற்புதம், நான் அவரை தொட்டாலும் அற்புதம். கரண்ட் ஒயர் ஊமேல விழுந்தாலும் அற்புதம், நீ கரண்ட் ஒயரை பிடிச்சாலும் அற்புதம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்கோ, சொல்லுங்கோ. அதுதான் இயேசுவின் வல்லமை. மனசில் வச்சா பாருங்க, அது தாங்க விசுவாசம். விசுவாசம்னா என்ன? அதுபோல் உறுதியாக இருக்கணும்.
தேவன் செய்வார். விசுவாசத்திலே ஒரு டெவலப்மெண்ட்டை பாருங்க. இது போல யாருமே செய்யலை. லாசரு கிட்ட கூட ஆண்டவர் போய் தான் என்ன பண்றாரு, பேசுறாரு. அடுத்தது குஸ்துரோகி கூட என்ன பண்றான், வந்து ஆண்டவரே உமக்கு சுத்தமான எண்ணெய் சுத்தமாகவும் மேலே கூட ஆண்டவர் தொட்டு தான் சுகமாக்குறாரு. ஆனா இவளுக்கு வந்த விசுவாசம் மிகவும் வித்தியாசமானது. மனசுல நினைச்சிட்டான், நான் தொட்ட குணமாவே. விசுவாசத்துல நீ என்ன செஞ்சாலும் அங்கீகரிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. பிள்ளை பாக்கியம் இல்லாதவங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே பிள்ளை பாக்கியத்தை எனக்கு கொடுத்தா உங்களுடைய ஆலயத்துல உமக்கென்ற கொடுக்குறேன், நீ தீர்மானம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சம விசுவாசம் என்பது எந்த ரூட்ல கிரியேஸ் ஆகும்னு கூட தெரியாது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த விசுவாசனாவே நம்ம யோசிக்க முடியாது. திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சிருந்துமே தண்ணீரை கொண்டு வந்து கற்சாடியில நிரப்புங்கன்றாரு. ஹல்லேலூயா. இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னதுமே இருக்கிற அந்த ஐந்து அப்பத்தை எடுத்துட்டு வான்றார். ஐந்து அப்பத்தை வச்சுட்டு ஒருத்தங்க கூட நம்மளுக்கு பத்தாது அது. ஆனால் 5000 பேருக்கு பங்கிட்டு புருஷர்கள் மட்டும் சாப்பிட்டு மீதி என்னாச்சான், மனைவி மரணம் சாப்பிட்டு பிள்ளைகளும் சாப்பிட்டு 12 கூட மீதி ஆச்சான். வாட் எ பியூட்டி. ஹல்லேலூயா. ஃபெய்த். ஆமென். உனக்கு உண்மையான விசுவாசம் இருக்கும் போதோ நடக்காதவங்களும் நடக்க முடியாது செய்வார். ஆண்டவர் சொன்னால் செய்வார். இங்கே ஒரு சகோதரி உட்காந்துட்டுருக்குறாங்க. ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு கிறிஸ்மஸ் நேரத்தில் வீடு அந்த மகளுக்கு இல்லை. ரொம்ப கோரமான ஒரு நிலை அந்த மகளுக்கு. ஒரு தகப்பனை போல் என்னை பார்க்க வந்திருக்கு அது பிள்ளை. வீட்டை விட்டு அங்கே ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க போயிட்டாங்க. அங்கே இருந்த வீடு கூட சரியில்லை அந்த பிள்ளைக்கு. இங்கே வருது, வந்து தன்னுடைய தாய் வீட்டுக்கே கணவனை கூப்பிட்டு போகிற ஒரு நிலைன்னு தான் நினச்சேன் நான். அந்த பிள்ளை அப்படித்தான் சொல்லுது, ஆவியானவர் என்னை நிரப்பினார், என் மகளுக்கு சொல்லு, மறுபடியும் அதை கொண்டு வந்து நான் இந்த இடத்துல வாழ வைப்பேன். ஹல்லேலூயா. அதுக்கு சபையை கொடுத்துருக்குறேன்னு சொல்லு, அதை நான் ஆசீர்வதிப்பேன், நான் உயர்த்துவேன், நான் கனப்படுத்துவேன். வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. வீடு வாசலும் இல்லை. கடைசியில் அந்த வார்த்தையை சொல்லி நான் கண் கலங்க ஜோபம் பண்ணி அனுப்பிட்டேன். அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல வீட்டை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ்க்கு அந்த பிள்ளைங்க வந்து சொன்னது என்ன தெரியுமா, ஐயா இதுக்கு முன்னாடி நாங்கள் கஷ்டப்பட்டோம், இன்றைக்கு எங்கள் வீட்டில் 10 பேர் வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. இன்னொன்னு ஐயா, எங்கள் சொந்தங்களாக இப்போ எங்களை தேடி வருது ஐயா. ஒரு நாளில் யாரும் இல்லை, இப்போ எல்லா சொந்தங்களும் எங்களை தேடி வருது. தேவனை நீங்கள் விசுவாசிக்கும் போத தேவன் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அவர் மனுஷன் இல்லை, சொல்லிட்டு சொல்லிட்டு மாறுகிறது இருக்கு. அவர் உன் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்கள ஓட விட்டு காலை வாருகிறது இருக்கு. ஹல்லேலூயா. அவர் நீ கட்டின கணவன் அல்ல, அன்பு அப்படியே ஃபேட் ஆகிறதுக்கு மாயா மறைகிறதுக்கு அவர் உன்னை படைச்ச தேவன், உனக்காக உயிரே கொடுத்த ஆண்டவர், அவர் மேல நீ விசுவாசம் வச்சுனா அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க. சில பேர் பாருங்க, ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சாங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்பா இப்பதான் ஆலயத்துக்கு வந்திருக்காங்க, அவ்வளவு ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்காங்களே. தேவனை அந்த மாதிரி நீ விசுவாசிக்கணும். இந்த பெண்ணு விசுவாசத்தை பாருங்க. குஸ்தரோகி அவர்கிட்ட கேட்டானா, ஆமா கேட்டான். இவர் என்ன பண்ணார், தொட்டாரு. அப்ப யோசிக்கிறா, அவர் தொட்டால் அற்புதனா, அவர் தேவன். ஒரு தீர்மானம் பண்ணிடுறா, மொணுமொணுத்துட்டு போறா. ஐயோ அப்படியா, ஜனக்கூட்டம் நெருக்கமா இருக்கா, ஒரு பிளான் பண்றா. முக்காடு போட்டுட்டு அவருக்கு பின்னாடி போயிட்டு வஸ்திரம் 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 வஸ்திரம். அவ்வளோ ஜனக்கூட்டங்கள் நெருக்கும் போத இவர் தான் இயேசுன்னு எப்படி கண்டுபிடிச்சிருப்பா. அவரை தேடும் போது உனக்குள்ள இயற்கையாக அந்த அற்புதம் வரும். இதே இடத்துல எத்தனையோ முறை நடந்து போயிருப்பேன், ஆனால் இந்த சபையில் நீ உக்காருவேன்னுட்டு 2021 உனக்கு தெரிஞ்சிருக்காது, 2022 கூட தெரிஞ்சிருக்காது, 2023 உனக்கு கொண்டு வந்தா இருப்பார். ஏன் உனக்கு தெரியும், அவர் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரையும் பார்க்குறா இவன், யாரும் சொல்ல இவர் தான் இயேசுன்னு. There is no record in the Bible. Hallelujah. சனகுட்ட நெருக்கும் போது ஒவ்வொரு முகத்தையும் பார்க்குறாங்க. எல்லாம் கண்ணும் ஒரே இடத்துல தான் இருந்துச்சு. Hallelujah. ஆனால் அந்த ஒரே கண்ணு அந்த கண்ணை இவ பார்க்குறா. அந்த கண்ணு மட்டும் இரக்கம் உள்ளதாக இருந்துச்சு, மன துருக்கம் உள்ளதாக இருந்துச்சு. யாரெல்லாம் உடைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களையே பார்க்குற கண்ணாக இருந்துச்சு. இவளுக்குள்ளாக ஒரு எண்ணம், இவர் தான் இயேசு.
ஆமென். எல்லா கண்களும் அவரை பார்க்குது, ஆனால் அவர் மட்டும் உள்ள உடைக்கப்பட்டவராக இந்த ஏழைகளையும் நெருக்கப்பட்டவர்களையும் பார்க்கிறாரு. இவர் தான் இருக்கணும்னு வஸ்திரத்தின் ஓரத்தை பின்னாடி போய் தொட்டதுமே வேதம் சொல்லுது, உதரத்தின் ஊரல் உடனே நின்று போனதா. இயேசு கொடுக்கிற அற்புதம் நாளைக்கல்ல, இயேசு கொடுக்கிற அற்புதம் இன்றைக்கல்ல, இயேசு கொடுக்கிற அற்புதம் இப்பொழுது. Right now is a miracle. Hallelujah. உதரத்தின் ஊரம் நின்று போயினது. இப்ப பவர் தனக்குள்ள இருந்து போகிறத தலைவர் உணர்ந்துட்டார். ஆண்டவர் எப்படி மனதை கவர வச்சிருச்சு, ஆண்டவர் நின்றுட்டார். நின்று கேட்கிறார், என்னை தொட்டது யார்? சீஷனுக்கு சொன்னானுங்க பாரு ஒரு பதில், அப்பா பிரில்லியன்ட். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம், தட்டுங்க தட்டுங்க கேட்கட்டும் தட்டுங்க. பதில் என்ன பதில் தெரியுமா? ஆண்டவரே, திரளான ஜனங்கள் உங்களை நெருக்கும் பொழுது இது என்ன கேள்வி, யார் என்னை தொட்டது என்று சொல்றீங்களே? உலகத்தில் அநேக ஜனங்கள் என்னை நெருக்கினாலும் ஒரு விசுவாச தொடுதல் ஒன்று இருந்தது, உள்ள உடைக்கப்பட்ட ஒரு தொடுதல் ஒன்று இருந்தது. என்னை தவிர யாருமே உலகத்தில் சுகமாக்கவே முடியாது என்று நம்பிக்கை விசுவாசம் கலந்த ஒரு தொடுதல் இருந்தது. அந்த தொடுதலை வித்தியாசமானது. இப்ப சொல்ல, என்னை தொட்டது யார்? பயந்துட்டாய். தன்னைக்குள்ள நடந்ததை உணர்ந்து பின்னாடி தொட்டவள் முன்னாடியே வந்துட்டா. எப்பவுமே பின்னாடி ஆண்டவர் நீ தொடுவேன், ஆனா விசுவாசத்தில் அவர் உன்னை தொடும் பொழுது முன்னாடி உன்னை கொண்டு வந்து நிறுத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவமானத்தை மாத்திட்ட, பயந்து தானே வந்தா. அதனால தான் ஆண்டவர் சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி பண்றாரு. நீ ஏன் மகன் 12 வருஷமா பயந்த? இந்த ஜனங்கள்லாம் உன்னை அவமானப்படுத்தினாங்களா? மோசே லாவ பிடிச்சிட்டு மனிதாபம் இல்லாமல் உன்னை நெருக்குனாங்களா? டாக்டருங்க கை விட்டுட்டாங்களா? மரணம்தான் ஒரே நிலைன்னு இருக்கும்போத, பணமெல்லாம் தீர்ந்த நேரத்தில் உனக்கு நம்பிக்கையாக நான் வந்தேன்னு விசுவாசித்த பாரு. அந்த விசுவாசம் என் இருதயத்தை நிற்க வச்சிடுச்சு. என்னை தொட்டது யார்? பயந்தொட்டு வந்து முன்னாடி நிற்கிறா. இவ ஊருன்னா பேருன்னா நல்லவளா கெட்டவளா ஆண்ட ஒரு கதையே இல்லை. அவரை நம்பி விட்டால், நீ யாரனா இரு, அவரை நம்பினால் உனக்கு துணை செய்வார், உன்னை மாற்றுவார். பழைய காலத்தை மாற்று, புதிய ஒரு வாழ்க்கை உனக்கு தருவார், புதிய ஒரு அற்புதத்தை உனக்கு தருவார். கவலைப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா.